ஹாய் வியூவர்ஸ், எங்களோட குலசை சமையலை லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து தயார் பண்ண போகிறது நெய் சோறு, அதாவது கீ ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 800 கிராம் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 800 கிராம் அரிசினால் நான் காப்படியில் 2 காப்படி போட்டிருக்கேன். இது இந்த காப்படியில் தான் நான் அளந்தேன். இதில் 2 காப்படி போட்டிருக்கேன். தேங்காய் பால், 1 தேங்காயோட பால் எடுத்திருக்கேன். கட்டி பாலும் 2 தண்ணி பாலும் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் 1 மீடியம் சைஸு பொடியாக நறுக்கியது. தக்காளி 1 மீடியம் சைஸு பொடியாக நறுக்கியது. பச்சை மிளகாய் 2, மல்லித்தலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 10, கிராம்பு 8. நெய் 100 ml, ரீஃபண்ட் ஆயில் 50 ml, தயிர் 2 டேபிள்ஸ்பூன். முதல்ல ஏலக்காவையும் கிராம்பையும் வந்து 1-2 நம்ம வந்து தட்டி எடுத்துக்கணும். இப்போ நெய்யை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை 3 போட்டு கொஞ்சம் பொரித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேவையான அளவு 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், வெங்காயம் கண்ணாடி போல் வந்தவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்த உடனே அதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கணும். மூடி போட்டு வதக்கணும்னா தக்காளி சீக்கிரம் வந்து வதங்கிடும். இப்போ முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 50 கிராமும் கிஸ்மிஸ் பழம் வந்து 10 கிராமும் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லி இலை, அதையும் சேர்த்துப்போம். மிளகாவையும் சேர்த்துப்போம். மல்லி இலை முதல்ல சேர்த்துட்டேன்னா அது வதங்கி அதோடைய டேஸ்ட் எல்லாமே அதில் ரைஸில் வந்துடும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை நம்ம அளந்து ஊற்றிடலாம். நம்ம 2 கிளாஸ் நான் அரிசி போட்டிருக்கேன்னா, காப்பி 2 காப்பி அரிசி போட்டிருக்கேன்னா அதுக்கு 4 காப்பி தண்ணி ஊற்றணும். இப்போ 2.5 காப்படி பால் இருக்குது, தேங்காய் பால். அது கட்டியாக இருக்கிறதுனால 2.5 காப்படி தான் வந்திருக்கு. நான் அதை ஊற்றிட்டு மீதி வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கிளாஸ் 1.5 காப்படி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் இந்த காப்படியில் தான் அளக்கணும்னு இல்லை, நீங்கள் கிளாஸில் கூட அளந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏதாவது 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, இந்த கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மேலே முட்டை முட்டையாக கொதி வரும்போது, அதாவது நல்லா கொதிச்சிடக்கூடாது, மேலே முட்டை முட்டையாக கொதி வரும்போது அந்த டைமில் வந்து நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கணும். அரிசியை வந்து 1-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உதிரியாக ரைஸ் வரும். இப்போ நல்லா கலக்கி விட்டு கொதி வர விடணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, இன்னொரு தடவை நம்ம நல்லா கலக்கி விட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வெந்து தண்ணியும் ரைஸுமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மேக்கியிலேருந்து மேலே கலக்கி விடணும். இதை அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம சிம்லேயே வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா ரைஸும் குழஞ்சிடும், அடியிலையும் தீஞ்சிடும். இப்போ நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கறியோ கறி குழம்போ இல்லைன்னா சிக்கன் குழம்போ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.